மோட்ச பயணம் இன்று. இன்றைய தியானத்தின் தலைப்பு உறுதியான அடித்தளம். நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2:2. 1859 கனடாவில் பிறந்த யோனத்தான் கோஃபோர்த் என்பவர் 5 வயதாக இருக்கும்போதே சங்கீதங்களை பிழையின்றி சப்தமாக வாசிப்பார். வேத வசனங்களை வாசித்து மனப்பாடம் செய்து அதை யாரிடமாவது கூற ஆசைப்படுவார். சின்ன வயதிலேயே அவர் ஆண்டவரை அதிகமாக தேடினார். தன்னை ஆண்டவருக்கு ஒப்புவித்து ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவனாக வாழ்ந்தார். சிறுவயதிலேயே தேவனை கருத்தாய் தேடிய யோனத்தான் வேதாகமத்தை 73 முறை ஆங்கிலத்திலும் 35 முறை சீன மொழியிலும் வாசித்து முடித்தவர். பின் நாட்களில் கோஃபோர்த்தை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஆயிரக்கணக்கான சீன மக்களை ஆண்டவருடைய மந்தையில் சேர்த்த மாபெரும் தேவ பக்தன், சீன மக்களின் எழுப்புதலில் மிக முக்கிய பங்காற்றியவர் என்று சரித்திரம் கூறுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது யோசியா 8 வயதில் ராஜாவானார். இளம் வயதில் தேவனை தேட ஆரம்பித்தார் என்று 2 நாளாகமும் 34 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று 2 ராஜாக்கள் 23:25 தேவன் யோசியா ராஜாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சிறுவயதிலேயே ஆண்டவரை தேடின கோஃபோர்த்தை யோசியா ராஜாவை தேவன் பயன்படுத்தினார். நாமும் கூட நம் பிள்ளைகள் சிறுவயது முதலே தேவனை கருத்தாய் தேடும்படி அவர்களை வழிநடத்துவோம். பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிடும்படி தேவன் நமக்கு தந்துள்ள இந்நாட்களில் குடும்ப ஜெபங்களை தவறாமல் நடத்துவோம். பிள்ளைகள் வேதத்தை மனப்பாடம் செய்ய ஊக்குவிப்போம். இப்படி கிறிஸ்துவுக்குள் உறுதியான அஸ்திபாரத்தை அமைத்துவிட்டால் மாளிகை தேவ மகிமைக்காக எளிதில் கட்டப்படும். அந்த உறுதியான அஸ்திவாரம் இள வயதிலேயே போடப்படும் என்றால் பின் நாட்களில் தேவன் அவர்களை பயன்படுத்துவது எளிதாயிருக்கும். தேவ ராஜ்யம் அவர்கள் மூலமாக விரிவடையும் என்பது உறுதி. இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு. லாக்டவுன் நாட்களில் நம்முடைய டியூஷன் சென்டரில் படித்த பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினோம். அந்த குடும்பத்தினர் தேவனை அறிகிற அறிவில் வளர நாம் ஜெபிப்போம்.